பாஸ்மதி ரைஸு ஊற வச்சுட்டு இந்த மாதிரி நெய்யும் உப்பும் போட்டு வேக வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய் போடுங்க போதும், வேகட்டும். வெஜிடபிள் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள், இது வந்து பச்சை பட்டாணி ஊற போட்டிருக்கிறது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் புதினா இலை, அதுக்கப்புறமா லெமன், அரை லெமன் போதும். இதெல்லாம் தேவையான பொருட்கள். அதுக்கப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம், இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இது அரிசி வேக போகுது. நெய் போட்டு வேக வச்சனால நல்லா வாசனையாக இருக்குது. கொஞ்சம் அரை வேக்காடு போதும். அதுக்கப்புறமா நம்ம காய்கறி கூட கொஞ்சம் வேக வச்சுக்கிடலாம். ஓரளவு வெந்துடுச்சு. வச்சிடலாம். குக்கர் வச்சுருக்கேன், எண்ணெய் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு நெய் போட்டுக்கலாம். நெய் சும்மா ஒரு வாசனைக்கு, சாப்பாட்டிலே நெய் போட்டு தான் வேக வச்சேன். வெங்காயம், பச்சை மிளகாய், மஞ்சள், நல்லா வதக்கிட்டு வெங்காயம் வதங்கிச்சு, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிச்சு. கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும், ஏன்னா சாப்பாட்டிலே நம்ம அரிசி வேகும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும். அதிலே உப்பு இருக்குது. புதினா தழை, பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் நறுக்குனது, பிரியாணி மசாலா தூள், கரம் மசாலா தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சம் போல தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடி வச்சிட வேண்டியது தான். லெமன் ஊற்ற மறந்துட்டேன், கொஞ்சம் ஒரு அரை லெமன் போட்டுக்கலாம். இப்போ குக்கரை மூடி வைக்க வேண்டியதுதான். காய் வெந்துருச்சு. இந்த குக்கர்லேருந்து எடுத்து
இந்த சாப்பாடோட போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. காய்கறி வெந்த உடனே கொஞ்சம் அரை வேக்காடு வெந்த அரிசியை, அது பாஸ்மதி ரைஸை அதில் போட்டாச்சு. போட்டு இப்போ ரெண்டும் மிக்ஸ் பண்ணி இதோ சுவையான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் மல்லித்தழையை தூவிட்டு கொஞ்சோண்டு நெய் விட்டுட்டோன்னா சுவையான வெஜிடபிள் பிரியாணி ரெடி. நீங்களும் இந்த மாதிரி மாடலில் செய்து பாருங்கள். இதுலேயே சிக்கன் பிரியாணி செய்திடலாம் இந்த மெத்தடில். உங்களுக்கு இந்த பிரியாணி பிடிச்சா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.